செகண்ட் சாப்டர் 39th எக்ஸாம்பிள் ரெண்டாம் பாடத்தில் 39வது எடுத்துக்காட்டு இவாலுவேட் மதிப்பிடுக அப்படின்னு சொல்லி ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 1/log(x) மைனஸ் 1/log(x) ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பையில் இருக்கக்கூடிய log(x) அதை வந்து இசட்னு பேர் வைக்கிறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு log(x). ஜென்ரலாக நீங்கள் log(x) எங்கே நம்ம சம்மில் பார்த்தாலுமே அதுக்கு பேஸ் இ இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு log(x) பேஸ் இ அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே நீங்கள் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில், அதாவது அடுக்குக்குடி சாரி அடுக்குக்குறி வடிவத்தில், அதாவது இசட் ஈக்குவல் டு log(x) பேஸ் இ அப்படின்னு இருக்கிறத அடுக்குக்குறி வடிவத்தில் எழுதுறதாக இருந்தால், எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எழுதுறதாக இருந்தால், இந்த இ பேஸாகவே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த இசட்டை மேலே பவராக தூக்கி விட்டுரும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இதான் லாகில் இருந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எழுதுறதுக்கு உண்டான மெத்தட். வடக்கையிலிருந்து அடுக்குக்குறி வடிவத்தில் எழுதுறதுக்கு அடிமானம் இ அப்படியே இருக்கும். அது அப்படியே அந்த பக்கம் போகும்போது இந்த இசட்டு பவரில் மேலே போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க போகிறது எக்ஸு தான். ஸோ அப்போ இசட் வந்து log(x) பேஸ் இ ஆக இருந்தால் அதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dz/dx ஆன்சர் 1/x. ஏன்னா log(x)ஓட டிஃபரன்சியேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், 1/x. ஈக்குவல் டு போட்டு என்ன எழுதிக்கலாம், 1/ இந்த எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட்டை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இனி அடுத்து இ பவர் இசட் இங்கிட்டு மேலே கொண்டு வந்தால் இ பவர் இசட் டி இசட் கிடைக்கும், டிஎக்ஸ் அங்கிட்டு மேலே போயிடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், இ பவர் இசட் இங்கே வந்துடும், அதே நேரம் இந்த டிஎக்ஸ் அங்கே போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஸ்டெப்பில் இ பவர் இசட் இன்ட்டு டி இசட் லெஃப்டில் கிடைக்குது, ரைட்டில் வந்து டிஎக்ஸ் மட்டும் கிடைக்குது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 1/log(x)க்கு பதிலாக இசட் மைனஸ் 1/log(x)க்கு பதிலாக இசட் போட்டால் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அது இசட் ஸ்கொயர் ஆயிருக்கு. இந்த டிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம், அந்த இருக்குல்ல இ பவர் இசட் டி இசட், இ பவர் இசட் டி இசட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபார்முலா டைப்பில் கொண்டு வர்றதுக்காக இந்த இ பவர் இசட்டை இங்கே முன்னாடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்குது, இன்டகிரல் இ பவர் இசட் இன்ட்டு 1/z மைனஸ் 1/z ஸ்கொயர் இன்ட்டு டி இசட்னு கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த சார்பை சப்போஸ் f(x)ங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1/x(x)ங்கிற பார்மேட், இது எப்படி எழுதிக்கலாம், இது f(x)ங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இசட் இருக்கிறதுனால இது வந்து f(z)னு எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்டில் f(x) ப்ளஸ்ஸு f(x) இன்ட்டு dx, அந்த ஃபார்மேட்டில் வந்துடுது. அதனால் அதுக்குண்டான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியுமே, அதாவது இன்டகரல் இ பவர் எக்ஸு ப்ராக்கெட்டில் f(x) ப்ளஸ் f(x) இன்ட்டு dx-னு சொன்னால் இதுக்கு நமக்கு ஆன்சர் இ பவர் எக்ஸ் இன்ட்டு f(x) ப்ளஸ் சி. இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதில் இசட் இருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ இ பவர் இசட் ப்ராக்கெட்டில் வந்து f(z), இது வந்து f(z) இன்ட்டு dz. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போகிறது இ பவர் இசட் இன்ட்டு f(z), அதான் கிடைக்க போகுது. அதனால் இ பவர் இசட் போட்டு f(z) என்னன்னா 1/z அதை போட்டிருக்கோம் ப்ளஸ் சி. இங்கே பையில் ஒன்று போட்டு மேலே மல்டிப்ளை பண்ணால் இ பவர் இசட்டு, கீழே வந்து இசட்டு ப்ளஸ் சி இ பவர் இசட்டுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிடலாம், log(x) அப்ளை பண்ணிடலாம் பை இசட்டுக்கு பதில் log(x) ப்ளஸ் சி. ஏற்கனவே ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம், இ பவர் log(f(x) அப்படின்னு ஆன்சர் கொஸ்டின் இருந்தால் இந்த ஈயும் பவரில் இருக்கிற லாகும் கேன்சல் ஆகி இது ரெண்டு தவிர மிச்சம் என்ன இருக்கோ அதை ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம்.
அதன்படி e பவர் log x னா e யும் log உம் கேன்சல் ஆகி வெறும் x மட்டும் கிடைக்கும் சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது I = x / log x + c அப்படினு கிடைக்கும்